Hello friends, welcome back to our channel. Joyful Homemaking channel ku subscribe pannadukku mikka nandri. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கிச்சன் டிப்ஸ் எல்லாம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் எல்லாமும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் ஒரு பிளேலிஸ்ட்டாக தரேன், கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ்லாம். அதையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது விசிட் பண்ணுங்கள். இன்றைக்கி வாங்க என்ன டிப்ஸ் எல்லாம்னு பார்க்கலாம். இப்போ வாங்க ஃபஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். எப்பயுமே முள்ளங்கி வாங்குவீங்க இல்லைங்களா? முள்ளங்கி வாங்கும்போது இந்த மாதிரி இலையோடு இருக்கிற முள்ளங்கி, அதாவது அந்த கீரையோடு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் வாங்குனீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த இலையிலையும் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்குங்க. அது என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். இது கூட கடுகு தாளிச்சுக்குங்க. அந்த கீரையை வந்து நான் பொடியாக நறுக்கியிருக்கேங்க. வெறும் கீரையை மட்டும் எடுத்து பொடியாக நறுக்கிட்டு இதில் என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயமும் ஒரு 2-3 பல் பூண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டை வந்து கொஞ்சம் நசுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு மணமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தா முள்ளங்கி கீரை இருக்கு இல்லைங்களா, அந்த கீரையை தான் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதனோட ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதேமாரி ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்குங்க. இதில் இந்த மாதிரி நீங்கள் கீரையோடு வாங்கும்போது அதை முள்ளங்கியை சாம்பாராகவும் இதை கீரையாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுவும் ஒரு சூப்பராகவே இருக்கும். இப்போ கொஞ்சமாக சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டு வாங்கிக்கலாம். இதை இப்போ பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆயாச்சு. நீங்கள் முள்ளங்கி சாம்பார் செய்யும் போது கூட பருப்பில் போட்டு செய்வீங்க இல்லைங்களா, முள்ளங்கியை ஒரு 2 ஸ்பூன் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். முள்ளங்கி கீரையிலே தண்ணி விடுங்க, அதிலே நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லையே ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வறுத்த வேர்க்கடலை தாங்க. அது கூட 2 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து வறுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சி இந்த கீரையில் ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இது வேணான்றவங்க தேங்காய் துருவி ஆட் பண்ணி ரசசாத்தோடையோ நீங்கள் இல்லை அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். இட்லி வந்து உங்களுக்கு சாஃப்டாகவும் நல்லா புஃப்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக குஷ்பு இட்லி மாதிரியே கிடைக்குங்க. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க, அதே மாதிரி சொன்னாங்க, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக வந்தது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொட்டை முத்துன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 4-5 நாளே போதும். இதை வந்து மாவு அரைக்கும் போது நீங்கள் கூட சேர்த்து ஊற வச்சுடுங்க. மாவு அரைக்கும் போது இந்த உள்ளே இருக்க கொட்டையை மட்டும் எடுக்கணுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மேலே இது வந்து ஓடு, இதை நசுக்கினீங்கனாலே உள்ளே வந்து நம்மளுக்கு ஒயிட் கலரில் ஒரு கொட்டை வருது, அதாவது உளுந்தை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்காது. அதை மட்டும் எடுத்து மாவரைக்கும் போது கூட சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா இட்லி வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் நல்லா பஃப்னு வருதுங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே இருக்க ஓடை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க பருப்பை மட்டும் போட்டு அரைச்சிங்கன்னா இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். இட்லி நல்லா சாஃப்டாகவும் பஃப்னு இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சா இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்தது என்னன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நெட் பேக்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் போட்டு தருவாங்க. இதில் ஒரு சில இடத்துல சூப்பர் மார்க்கெட்லாம் இதில் ஆனியன் போட்டு தருவாங்க, சிறு வெங்காயம் இல்லை பூண்டு அதெல்லாம் தருவாங்க. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லிக்விட் போட்டு தருவாங்க. அது அந்த பேகை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் நார் எடுத்துக்குங்க. கொஞ்சமாக நினச்சிக்குங்க, தேங்காய் மேலே இருக்கும் இல்லைங்களா அந்த நாரை எடுத்துகிட்டு நினச்சிட்டு அப்புறம் இதில் போடுங்க. நான் வந்து நினைக்காத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது உள்ளே போட்ட பிறகு இந்த நெட் பேக்கில் இந்த மாதிரி நல்லா சுருட்டிடுங்க. உங்களுக்கு கைக்கு வந்து ஹோல்ட் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ இதை எடுத்து ரிவர்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இதை பிடிக்க முடியும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பூஜை சாமான் வளர்க்கும் போது, அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது அலுமினியம் பாத்திரம்லாம் வளர்க்குவீங்க இல்லைங்களா, அதெல்லாம் வளர்க்கும் போது நல்லா க்ளீனாக ஆகிடுங்க. ஏன்னா இது வந்து தேங்காய் நாரை அப்படியே பிடிக்கும் போது உங்களால் சரியாக க்ளீன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பூஜை சாமான்லாம் நல்லா பலபலன்னு ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பித்தளை பாத்திரம் எல்லாமும் வளர்க்கும் போது உங்களுக்கு நல்லாவே ஈஸியாக கலர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தேய்க்கும் போது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது என்னன்னு பார்த்துடலாம். வாங்க, சாதம் வந்து ஒரு சில நாள் அதிகமாகிடும், அது அப்படியே வந்து நைட்டுக்கு டிஃபனாக மாற்றிடலாம். அப்படி இல்லைனா அடுத்த நாள் காலையில் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அடுத்த நாள் நைட்டுக்கு கூட வச்சுக்கலாம்.
அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பொங்கல் வைக்கும் போது பொங்கலுக்கு உண்டான அரிசி பருப்பெல்லாம் வச்சுடுவீங்க இல்லைங்களா, அது கூட இந்த சாதத்தை ஆட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி உதுத்து ஆட் பண்ணும் போது அது கூட சேர்ந்து நல்லாவே வெந்துடும். உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸே தெரியாதுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அன்றைக்கி நைட்டு வேணும்னாலும் இதை ட்ரை பண்ணலாம், இல்லை அடுத்த நாள் நைட்டுக்கு வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ பொங்கல் விசில் விடுறதுக்குள்ளே நம்ம பொங்கலுக்கு தேவையானதை தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இஞ்சி பெருங்காயமும் மிளகு ஜீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பொங்கல் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்தாச்சு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாதுங்க. நம்ம பழைய சாதத்தையும் சேர்த்து போட்டு பொங்கல் வச்சுருக்கோன்னிட்டு கண்டிப்பாக கண்டே பிடிக்க முடியாது. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கோயிலில் கொடுக்குற பொங்கல் மாதிரியே இருக்குங்க. டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீந்த சாதத்தில் இந்த மாதிரியும் செய்யலாம். ஸோ சாதத்தை வேஸ்ட் பண்ணாத டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் நான் வெள்ளையில் ஒரு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு கப்பளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணி வறுத்து வச்சுக்கோங்க. எப்படி நீங்கள் மல்லாட்டியை வறுத்து வைப்பீங்களோ அதே மாதிரி இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எது எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ ஏதாவது லெமன் ரைஸோ இல்லை மிளகு சாதம் கொத்தமல்லி சாதம் இந்த மாதிரி செய்யும் போது இதையும் நீங்கள் கடுகு ஜீரகம்லாம் தாளிக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கூட ஆட் பண்ணி செய்யலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா வெங்காய சட்னி அரைக்கிறீங்கன்னா வெங்காயம்லாம் வணக்கிட்ட பிறகு அது கூட இதை வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி அது கூட சட்னி அரைச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா மல்லாட்டை சட்னி அரைக்கும் போது மல்லாட்டை பாதியும் இந்த மாதிரி வெள்ளை எள்ளு பாதியும் சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். எள்ளை வந்து அதிகமாக நம்ம எடுக்க மாட்டோம். அதனால் இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நல்லா முடியும் வளரும், நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். நான் ஏன் கருப்பு எள்ளை எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்னிலெலாம் போடும்போது அது கொஞ்சம் பிளாக் ஆகிடும் இல்லைங்களா, அதனால் நான் வந்து இந்த எள்ளை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து லட்டுவும் செய்யலாம், அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நிறைய யூஸ் இருக்குது இதில். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாக்ஸில் வச்சிட்டிங்கன்னா வேலைக்கு போகும்போதோ இல்லை காலையில் ஸ்கூல் பசங்களுக்கு போகும்போதோ சட்டுன்னு இதை செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்லாட்டை சட்னி கூட நம்ம வறுத்த எள்ளையும் சேர்த்து அரைக்கும் போது இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எள்ளுரண்டை செய்யலாம். இந்த மாதிரி எள்ளுரண்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியானது தாங்க, இதுவும் ஸ்ட்ரென்த்தானது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸோடு ஆட் பண்ணலாங்க. நீங்கள் ஜீரகம் ஃப்ரை பண்ணுவீங்களே ஆயிலில் போட்டு அப்போ 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மிளகு சாதம் செய்யும் போது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இந்த மாதிரி சாதம் கலரிட்ட பிறகு வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணுவீங்க இல்லைங்களா, அதே மாதிரி வறுத்த எள்ளையும் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நீங்கள் கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக எந்த விதத்தில் எள்ளை பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இட்லி பொடியோட நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடலாம். இட்லி தோசைக்கு அப்படி இல்லைன்னா சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு கூட கொடுக்கலாம். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக குறக்குறன்னு அரைச்சி நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விதத்துலலாம் எள்ளை இப்படியெல்லாம் பயன்படுத்தலாம். உங்களுக்கு ஆரோக்கியமான டிப்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்டும் நிறைய இருக்குங்க. ஸோ அதை ஒரு பிளேலிஸ்ட்டாக தரேன். நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போய் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.